ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நீங்கள் தமிழ் பார்த்துருப்பீங்க. தமிழில் நம்ம என்ன வச்சுருக்கோன்னா, ராப்பிடோ ஜோன் கேப்டன் சேர்ந்த ஒரு கேப்டனாக சொல்லும் பகீர் அனுபவ உண்மை என்ன, ஒர்த்தா நாட் ஒர்த்தா. அதாவது இது என்னென்னா, இப்போ ராப்பிடோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஐடிகள் க்ரியேட் பண்ணுறாங்க. ஒன்று அவங்க டேர்மில் யூஸ் பண்ணால் காரிடர் மைக்ரோ காரிடர் சொல்கிறாங்க, அதாவது ஜோன் கேப்டன் நான் ஜோன் கேப்டன். அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க போகிறேன். இதில் சேர்ந்த ஒருத்தர் வந்து அவருடைய அனலைஸ் படி அனுபவத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவை வந்து நான் அவர்கிட்ட கேள்வி மாரி கேட்டிருப்பேன், அவர் அனுபவத்தை பதிலாக சொல்லியிருப்பார். ஸோ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை நான் உங்கள் சார்பாக நான் கேள்வி கேட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணால் பெனிஃபிட் இருக்கா இல்லையான்னு, ஓகேங்களா, அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா. ஏன்னா எல்லாருமே ஒரு ஆர்வத்தில் நமக்கு இந்த ஒரு மேலே பேசிக்கிறது பார்த்தீங்களா, தமிழில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ரேப்பிடோ ஆப்பில் வந்திருக்கும், உங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ரேப்பிடோவுடைய ஒரு இன்னொரு வகையான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இப்போ பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப் இருக்குன்னா, ஓலா ஆப் இருக்குது, யூபர் ஆப் இருக்குது, ரேப்பிடோ ஆப் இருக்கும். இதுக்கு யார் கஸ்டமர்னா, பப்ளிக் தான் கஸ்டமர். பப்ளிக் வந்து மைண்டில் வந்து ரேப்பிடோன்ற பைக் டாக்ஸின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் நம்ம மேலே விளம்பரம் பண்ணி யாரும் பண்ணதில்லை. இப்போ ஒரு தான் ஓலாவோ யூபரோ அவங்க பைக் டாக்ஸி வந்தால் கூட அவன் வாயிலட்டை வளர்ந்து வளர்ந்து ரேப்பிடோவே ஆகிடுச்சு. ஆனால் பட் அந்த ரேப்பிடோ வந்து கமிஷன் அதிகமாக பிடிக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஓலா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, யூபர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ ஓட்டின்ற கேப்டன்ஸும் நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க கிட்டத்தட்ட கமிஷன் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், யூபர் 0% ஓட்டுங்க, ரேப்பிடோ 24% ஓட்டாதீங்க. அந்த வீடியோ பார்க்குறோம்னா பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோலேயே 24% சொன்னானே, இப்போ பார்த்தீங்கன்னா 29.3% கிட்ட பிடிக்கிறான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28-30% பிடிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஏறிடுச்சு. நான் ஒரு எத்தனை மாதம், ஒரு 1.5 மாதம் தான் எனக்கு வீடியோ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஏற்றுறாங்களே. சரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இதை சொல்ல வந்துடுறேன். இவர் பேசின வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, பார்க்க தான் பாருங்கள் அவங்களுடைய யூடியூப் சேனலில் போய்ட்டு. இதுமாரி இந்தமாரி ஒரு நம்பருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், அதுக்கு வந்து யாருக்கும் அனுப்பியும் இருக்காங்க. அதுமாரி சில பேருக்குலாம் வந்திருக்கு, சில பேருக்கு வராமல் இருக்கலாம். அது என்ன மாதிரி கேங்கன்னா, அவங்க ஆளை செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜோன் ஏரியாவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த ஜினான ஏரியான்னு சொல்லிட்டு. இந்த தமிழில் நான் பார்த்துட்டு போட்டிருப்பேன், பாருங்கள். ஸோ அவங்களுக்கு தனியாக காட்டுறேன். அந்த ஜோன் கேப்டனில் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அவங்க கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த கஸ்டமர்ஸ் வந்து அவங்க ரீட்டைன் பண்ணணும், நம்ம மற்ற ஆப்புக்கு போயிடக்கூடாது, ஓலாவோ யூபரோ போயிடக்கூடாதுக்காக இந்த ரேப்பிடோ கேப்டன்ஸ் வந்து இந்த ஐடியா வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணி ஆனால் இவங்க டைம் சொல்கிறது ஸ்லாட் பார்த்தோன்னா 7-12, ஓகேங்களா. இந்த ஐடியா க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து மற்ற ஏரியாவை நீங்கள் ஓட்ட முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் போட்டோ ஓட்டுறீங்களா, போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா லாங்கர் ஆர்டர் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் இதுக்குள்ளே தான் ஓட்டினிருக்கணும், இதில் குள்ளே தான் இதை பிரச்சனையாகும். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஏரியா அவங்க போட்டுருக்கிறது. அண்ணா நகர், கோயம்பேடு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஜோன். நீங்கள் மெயின் சிட்டி, அந்த சிட்டியில் நீங்கள் கம்பல்சரி வந்து ஹெல்மெட் கல்சமெண்ட் போடலாம் கூட உங்களுக்கு கேமராலாம் வந்துடும். ஸோ நிறையா ரிஸ்க் இருக்குது, அதை நீங்கள் கம்பல்சரி போடணும். அப்போ அந்த ஆர்டரை வந்து நீங்கள் அதிகமாக ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா கூட உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி அவர் அனுபவத்தை அவர் பேசும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம அந்த அவர் பேசின ஆடியோ மூலிமா கேட்போம். அது மாதிரி நம்ம சேனலில் கேட்க புதுசாக யாராக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் தன் செய்ய வேண்டிய ஒரு நான் எப்பயும் சொல்ல மாதிரி தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் அனுபவத்துலேயும் கமெண்டாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். வாங்க அவர் பேசின ஒரு ஆடியோவை கேட்போம். தேங்க்யூ. ஹலோ, சொல்கிறீங்களா அப்படின்னா, ஆ ப்ரோ, இப்போ அந்த அப்படியே கேட்குறேன், இன்ட்ராக்டிவாக நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா. ப்ரோ, இப்போ ரேப்பிடோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் கேப்டன் பற்றி உங்களுக்கு வந்திருக்குல்ல, நீங்கள் நம்ம குரூப்பில் இருக்கிற மெம்பரு. ஸோ அதனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை சார் சொல்கிறேங்க. அது மாதிரி நம்மளோட யூடியூப் வியூவர்ஸும் வந்து உங்களுக்கு பயனடைக்கும். ஏன்னா நம்ம வீடியோ எல்லாமே யூடியூப்பில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறோம். அதில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் இருந்துச்சுன்னா அடுத்தவங்களை அப்படி ஆயிடக்கூடாது என்ற நினைக்கல் தான் நிறைய பேர் நான் வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ரேப்பிடோ ஜோன் கேப்டன் சொல்லிட்டு உங்க ஒரு பிளான் இன்ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, அது வந்து யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்டா இல்ல ப்ளஸ் மைனஸ் சொல்றீங்களா? என்ன ப்ளஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்க ப்ரோ உங்க பேரு, உங்க ஏரியா மட்டும் சொல்லிக்கங்க, உங்க நம்பர்லாம் சொல்லாதீங்க. அப்புறம் சொல்லுங்க ப்ரோ.
அதுல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. என்னன்னா உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ. உங்க பேர்? என் பேர் பாலாஜி. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. என்னன்னா இதுல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. அது குறிப்பிட்ட அண்ணா நகர் ஏரியா இந்த மாதிரி மெயின் சிட்டியில மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து மார்னிங் 7:00 இருந்து 12 PM வரையும் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. பெட்ரோல் பைனஸ் கொடுப்பாங்க, அதான் அந்த பிளஸ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஓட்ட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு சர்ஜ் ஏரியா எல்லாம் வராது. போட்டல அங்க போய் ரேபிடோ ஆன் பண்றேன், இது அவுட் ஆஃப் சிட்டின்னு வருது காட்டுச்சு. அவன் சென்னை ஜோன் வந்து இந்த பக்கம் அவ்வளவுதான் வச்சிருக்காங்க. இது நீங்க சொல்லபடி பாத்தீங்கன்னா இப்ப ஜோன் கேப்டன்னா இந்த சென்னை சிட்டிக்குள்ளேயே வந்து ரொம்ப பீக்கான ஏரியா வந்து இந்த அண்ணா நகர், நயனாபுரம், இந்த ஐசிஎஃப் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, கீழ்பாக்கு, அப்புறமா இந்த அடையாறு, பெசன் நகர், இதெல்லாம் கொஞ்சம் பீக்கான ஏரியா. அங்க மட்டும் கண்டிஷன் அதுக்குள்ளேயே ஓடுற மாதிரி வைப்பாங்க. நீங்க அது போய் ஓட்டிக்கங்க இந்த ஏரியாக்குள்ள, அதுக்கப்புறம் நீங்க எப்பயும் போல ஓட்டலான்றான். ஆனா நீங்க எப்பயும் போல ஓட்டினாலும் திருப்பி திருப்பி அது இதுதான் காட்டுது. வேற ஏரியால போயிட்டீங்கன்னா அந்த ஜோன் வந்துக்குள்ள வந்தா மட்டும் நைட்ல கூட சில டைம் ஆர்டர் வர மாட்டேங்குது. அந்த சர்ஜ் ஏரியா வரும் பாத்தீங்களா, ஒரு சில டி நகர் சைட்ல போயிட்டீங்கன்னா சர்ஜ் ஏரியா வந்துடும். இப்ப ஒரு சில மெயினான ஏரியால போனா சர்ஜின் ஆர்டர் கொடுத்துருவான். இப்ப இந்த ஜோன் கப்டன் போனா சர்ஜ் ஆர்டர் ரொம்ப குறைச்சிருவான். அதாவது சர்ஜ் ஏரியா காட்டலாம் உங்களுக்கு. ஆமா, இது பேக்கேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு சர்ஜரியா போட்டாதான் உங்களுக்கு அந்த முழு அமௌண்ட் வந்துடும். நினைக்கிறீங்களா ரேபிடோ பத்தி, ரேபிடோ 420 நினைக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு ரேபிடோ வந்து நல்ல கம்பெனி நினைக்கிறீங்களா? வேற வழியில இருந்தா ஓடிட்டு இருக்கோம். இல்ல அது உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய ஐடென்டி தெரியப்படுறது கிடையாது, உங்க மனசுல இருந்து ஃபீல் பண்றீங்க நம்மள ஏமாத்திட்டு இருக்கான், நம்ம நல்லா காசு பாத்துட்டு இருக்கான். வேற என்ன பண்றது, வேற நம்மளுக்கும் வேற ஆப்ஷன் இல்லாதனால இவங்கட்டதான் மாறடிக்கிறதா இருக்கு மாதிரி. ஒரே ஒரே ஆர்டர் கிடைக்காம லக் பொறுத்து இருக்காது. ஆமா, இந்த ஜோன் கப்டன் இதான் ஸ்பெஷல்னா நீங்க பக்கத்து பகுதியில் நின்னா உடனே உடனே அடிச்சுட்டே இருக்கும் ஆர்டர். அடுத்த ஆர்டர் நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்காது. அதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இதுல என்னன்னா ப்ரோ, அவன் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பண்றான் ப்ரோ ரேபிடோ. என்னன்னா இப்ப வந்து அவனுடைய கஸ்டமர்ஸ் வந்து மத்த ஆப்புக்கு போக கூடாது, அதாவது ஓலாவுக்கோ யூபருக்கோ போக கூடாது. அவன் கஸ்டமர்ஸ் ரீடைன் பண்றதுக்காக இப்ப உதாரணத்துக்கு ரேபிடோ ட்ரை பண்றேன், ஒரு 5 நிமிஷம் ஒரு மினிமம் 2 நிமிஷம் ட்ரை பண்றேன், யாருமே பிக்கப் பண்ணல, நான் அடுத்த ஆப்பு தான் போவானு. அந்த நேரத்துல வந்து இப்ப ஜோன்ல கேப்டன் இல்லாதனாலதான் உங்களுக்கு அடுத்த ஆர்டருக்கு போறான் இல்லீங்க. அந்த கேப்டனை உள்ள ரிட்டர்ன் பண்ண வைக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த பெட்ரோல் போனஸ் ஆஃபர், உங்களுக்கு இன்சென்டிவ் இது மாதிரி கொடுத்து உங்களை இது மாதிரி பண்றான்னு நினைக்கிறேன். அது வந்து ஸ்கிப் பண்றது, இப்ப நிறைய ஐடி க்ளோஸ் பண்றாங்க, நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தா அது என்னன்னா அது ஐடி எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க. நம்ம குரூப்ல வந்து சொல்லிருந்தா பாருங்க, போட்டு பாருங்க, ஒரு 2 வருஷத்துக்கு போட்டுதாங்க அவருக்கு. சோ அதான் ப்ரோ, இப்ப அவனோட கான்செப்ட் வந்து நிறைய பேர் வந்துட்டான். ஆளு இப்ப ரேபிடோல வந்து டிரைவர்ஸ் நிறைய பேர் வந்து கேப்டன்ஸ் வந்துட்டாங்க, அதனால அவன் ஒண்ணு கழிச்சு கட்ட பாக்குறான்.
எனக்கே தெரியும் இப்ப குரூப்ல அவர் சொல்றது கேட்டது பார்த்தா எனக்கே தெரியுது இந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணா கண்டிப்பா ஐடி பிளாக் பண்றாங்கன்னு. அதுதான் ப்ரோ, நிறைய பேர் பண்றாங்க ப்ரோ. அதுதான் வேற எவனா இருக்கிறான் எனக்கு ஒரு டவுட் ப்ரோ நீங்க யூபர்ல பைக் டாக்ஸில நீங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் போட்டு 5% போட்டுருக்கான். அதானே அப்ப பைக் டாக்ஸி சர்வீஸ் பண்ணா எல்லாருக்கும் ஒரே சர்வீஸ் ஒரே பர்சன் தானே இருக்கும். அவன் மட்டும் 5% தான் பிடிக்கிறான், அது கம்மியா தான் வரும். இதுக்கே சில நேரம் நானும் செக் பண்ணிருக்கேன் ஒரு ஐடி ட்ரிப் பண்ணா. ஆனா இவனுங்க பாருங்க 8% பிடிக்கிறான் கிட்டத்தட்ட. அது இல்லாம ஹேண்ட்லிங் ஃபீஸ் ஒன்னும் பிடிக்கிறான், பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் ஒன்னும் பிடிக்கிறான். பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் சொல்லிட்டு 1 ரூபா பிடிக்கிறான் ப்ரோ, ஹேண்ட்லிங் ஃபீஸ் வந்து 50 காசு பிடிக்கிறான், அதுக்கப்புறம் வந்து கமிஷன் சொல்லிட்டு 15% பிடிக்கிறான். இது வந்து கொஞ்ச நாள் மட்டும் என்னன்னா அவன் கரெக்டா தான் கம்மியா தான் பிடிச்சிருந்த மாதிரி தெரிஞ்சது. 100 ரூபாய்க்கு நான் எடுத்தனா பேக்கேஜ் போட்டு ஓட்டிருந்தாலும் எனக்கு அதிகபட்சம் ஒரு 4 ரூபா 3 ரூபா தான் எடுத்திருந்தான். ஆமா, இப்ப 7 ரூபாய் எடுக்கிறான் 100 ரூபாய்க்கு. அதான் உண்மை. இவன் அடக்கிறதுக்கு அவன் ஆள் இல்ல, அதான் உண்மை. பண்றது அவன் கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணதான் வந்து வேற வழியா அவன பண்ணவே முடியாது. அவன் ஏன்னா கமிஷன்ல பயங்கரமா கொள்ளடிக்கிறான். அனே அனே நம்பர் 1 கொள்ளடிக்கிறான்.
அதான் அவன் இல்ல ஒரு ஸ்கேம் வந்து வீடியோ போட்டுருக்கேன் பாருங்க, பிளாட் ஸ்கேம் போட்டு அதுல அந்த வீடியோல அவர் பேசுறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்து அதிகமா கமிஷன் போட்டு அதிகமா கமிஷன் ஓட்ட வச்சு குறிப்பிட்ட 21 நாள் 30 நாள் ஓட்ட வச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு இந்த ஜீரோ சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்குது அவனுக்கு தெரியாது. யாராவது சொன்னாலும் தெரியும் அவனுக்கு அந்த ஷோப்பும் ஆகாது. இவன் இவன் இந்த மாதிரி கமிஷன்ல எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இந்த ஐடி ஒன்னு வச்சிருக்கானா. ரெண்டாவது ஐடி வந்து ஒரு 3 மாசம் ஐடியா இருக்கும், 5 மாசம் ஐடியா இருக்கும். அவன் வந்து என்ன பண்ணுவான், ஓட்டிட்டே இருப்பான், மத்த ஆப் ஓட்ட ஆரம்பிச்சிருவான். அவன் என்ன பண்ணுவான், அவங்களுக்கு திடீர்னு ஒரு போன் ஏதோ ஆஃபர் ஆகுதுன்னு மெசேஜ் வரும், இது மாதிரி ஜீரோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்கு, ஆனா அந்த ஐடியா ஓட வைக்கிறதுக்கு ஒரு பிளான். வராது. இந்த ஜோனுக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு கொடுப்பான். இந்த ஜோனுக்குள்ள வந்து உங்களுக்கு ஆர்டர் அடிச்சுட்டே இருப்பான், உங்களால ஓட்டவே முடியாத மாதிரி கொடுக்குறான். ஓகே, அப்படிதான் நம்ம லாக் பண்றாங்க. அதான் போட்டு எனக்கு
தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே லாஸ்ட் த்ரீ டேஸ் வந்து ஓகே அதே அஞ்சு ட்ரிப் எடுக்க சொல்றான், எடுத்தா 300 ரூபாய் தரும் சொல்றான். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே புரியுது ப்ரோ, அப்படி குடுக்குறாங்க. போட்டேன்னா எனக்கு கரெக்டா வந்து 100 கிலோமீட்டர் வரும் 100 கிலோமீட்டர் வரும் ஆனா இந்த ஏசியில போட்டீங்கன்னா அதே 200 வருது எனக்கு 100 வருது கரெக்டா வருது எக்ஸ்ட்ரா வருதுங்களா கம்மியா வருதுங்களா கரெக்டா தான் வருது 100 தான் வருது அப்ப எக்ஸ்ட்ரா வராது கண்டிப்பா 92 தொண்ணூறு அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ஆனா 100 மேல தாண்ட முடியாது எக்ஸ்ட்ரா வராது கண்டிப்பா நான் நினைச்சேன் அந்த செல்ல கொடுத்த மைலேஜ் தரணும்னு சொல்றாங்க ஆனா அதுல 2 இருக்கா இல்ல ப்ரோ பவர் 1 இருக்கு ஆனா பவர் தான் போறேன் வி போறதா இருக்குன்றாங்க
அப்படிதான் சொல்றாங்க அவங்க. ஓ இந்த மாடலுக்கு பவர் மட்டும் போடணும் சொல்றாங்களா? அப்படிதான் சொல்றாங்க அவங்க. ஐயோ அப்பனா அது ரேட் அதிகம் பாரு. 127 ஆ ஓ நான் வந்து நார்மலா போடுவேன். அது ரொம்ப அதிகம் bro. ஓகே. அவங்க என்ன சொல்றாங்க? 127 தான் போடணும் அப்படின்றாங்க. அப்படினு பார்த்தா உங்களுக்கு 127 ரூபாய்க்கு 1 லிட்டர்னா நம்ம பாரத் பெட்ரோல்ல போட்டோம்னா அந்த காசு கூட 102 ரூபாய்க்கு போடலாமே. உங்களுக்கு இது 1 லிட்டர் நமக்கு சேவ் ஆகும். மைலேஜ் எக்ஸ்ட்ரா வரும். சேவ் ஆகும். ஆனா உங்களுக்கு மைலேஜ் வராது. இதே மைலேஜ் தான் அதுவும் கொடுக்குது. இது இல்ல bro. ஆனா நீங்க 1 லிட்டரா போட முடியல எனக்கு தெரியல. அது நான் 2000 bro. 127 ரூபாய்க்கு இதே பாரத் பெட்ரோல்ல போட்டீங்கனா 1 லிட்டர் வராது இல்ல 1 லிட்டர் வரும்ல. ஆமா கரெக்ட். போட்டாலே நூறு கிலோமீட்டர் ஓகே. இன்ஜின் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்றாங்க. அதான் சொல்றாங்க. ஸ்பீட் பிக்கப் நல்லா இருக்கு. ஓட்டும்போது தெரியுது உங்களுக்கு. ஸ்மூத்தா வண்டி போகுது. இன்ஜினோட ஸ்மூத் க்ளீனா தெரியுது உங்களுக்கு. ரைஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் கொடுக்கும். அந்த பெட்ரோலுக்கும் இந்த பெட்ரோலுக்கும் அந்த ஃபீல் கொடுக்குது. அதுதான் பிரைவேட்டுக்கும் அதான் பிரைவேட் ஹோட்டலுக்கும் அம்மா ஹோட்டலுக்கும் உள்ள வித்தியாசமே தான். அது ஒரிஜினல் உண்மையிலேயே அந்த ஃபீல் நல்லா நமக்கு கொடுத்துரும். நீங்க இவ்வளவு பெட்ரோல் இந்த நார்மல் பெட்ரோல் ஓட்டுறதுக்கும் செல்லு போட்டு ஓட்டுறதுக்கும் கிளியரா உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அந்த பிக்கப் ஸ்பீடு ஒரு 50 மேல போனீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா. சரிங்களா? என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துட்டே இருக்கான். ஏதாவது ஐடியா நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணலாமாண்டு. எப்படி ஏமாத்தலாம், எப்படி ஏமாத்தலாம், இது பண்ணலாம், அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் டிரைவர்ஸ் அதிகமா சேர்க்கிறான். ஆர்டர்ஸையும் வந்து கஸ்டமருக்கு இந்த பே காயின்ஸ் சொல்லி வருது. இப்போ நிறைய ஆர்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கஸ்டமர் வந்து கம்மியா தான் கொடுறாங்க பேமெண்ட். ஓகே, நமக்கு ஆட் வேலெட் சொல்லி வேலெட்ல பாதி ஆட் ஆகுது. ஓகே, அவன் வந்து அவனே கொடுத்துறான் நமக்கு. ஆமா, அவன் காயின்ஸ்ல போட்டு நைனும் மைனஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அப்படிங்கறது அவனுக்கு ஆர்டர் வருது. அது நிறைய கஸ்டமர் நான் பாத்துட்டு வாங்கி போனுக்கு செக் பண்ணி பார்த்தேன். எப்படி உங்களுக்கு கம்மியா காட்டுதுன்னு கேட்டேன். ஏன்னா 10 கிலோமீட்டர் எனக்கு தெரிஞ்சிடும். இத்தனை வருஷமா ஒரு 4 மாசமா ஓட்டுறனால 10 கிலோமீட்டர் அவன் 5 கிலோமீட்டர் ஓட்டினா 50 ரூபா வந்துடும் எனக்கு தெரியும். 10 கிலோமீட்டர் வந்து 110 ரூபா வரும்னு எனக்கு தெரியும். அவங்க வந்து 80 ரூபா 90 ரூபான்றாங்க. எனக்கு அப்பயே டவுட் ஆகுது வராதுங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. அவங்க பே காயினை யூஸ் பண்றாங்க. அந்த காயின்ஸ் அவங்களுக்கு அடிக்கடி யூஸ் பண்றாங்க. காயின்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. சரிங்க ப்ரோ, சரிங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, உங்க நேரத்துக்கும் நீங்க சொன்ன தகவலுக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றி ப்ரோ உங்க தகவலுக்கு. ரொம்ப தேங்க் யூ. வச்சிடலாம் ப்ரோ. பாய் ப்ரோ. பாய். தேங்க் யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ அங்கே இன்டராக்டிவ் பேச வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கடைசியாக ஃபைனலாக வந்து என்ன சொல்யூஷன் சொன்னார்னா, அவருடைய அனுபவத்தில் வந்து இந்த ஜோன் கேப்டன் வந்து நான் ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்,
ஏன்னா இந்த மற்ற சர்ஜார்டர் வரலன்றாரு, இன்சென்டிவ்ஸும் எதுவும் இல்லைன்றாரு. உங்களுக்கு வந்து பேக்கேஜில் வந்து அவுட் ஆஃப் ஜோன் வெளியே போனால் அந்தளவுக்கு ஆர்டர் வரமாட்டேதான் சொல்கிறாரு அவர். நான் ஃப்ரெண்டு கடிக்கு தான் சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு அனுபவ ரீதியாக சொன்ன உண்மை இது. ஒரு ஏன்னா நான் வந்து போய் சொல்கிறேன், உண்மையை சொல்லணும், அவரே பேசுகிற இது தான். அதுக்காக நீங்கள் வந்து நான் வந்து உங்கள் போட வேணாம்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து இதுலேருந்து உங்கள் அனலைஸ்க்காக தான் உங்கள் நான் விடுறேன். நீங்கள் எப்படின்னு அது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அது மாதிரி இந்த ஜோன் ஐடி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் வந்து டிஆக்டிவேட் பண்ணதுக்கு வந்து நீங்கள் திரும்பவும் நீங்கள் அதை ஆஃபீஸ் போய் தான் பண்ணணும். அதையும் சொல்லிடுறேன். அது போயிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு அதை டிஆக்டிவேட் பண்ணுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் மாதிரி சொல்கிறாங்க, உடனேலாம் ஆகாது. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து முடிவிடுங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம ரேப்பிடோ ஓட்டர் கேப்டன்களுக்கு அனைத்துக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அது வந்து ஒவ்வொரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் செய்கிற உதவியாக இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் என் அன்பான நன்றி. அதே சமயம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொன்னான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லோரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.